கவர்ச்சி உடையில் கதிகலங்க வைக்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி சேம வைரலாகி வருகின்றன. தற்பொழுது முன்னணி நடிகையாக அனைவர் மனதையும் கவர்ந்து வருபவர்தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவர் 2018 சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான கனா என்ற திரைப்படத்தின் மூலம் மிகவுமே பிரபலமடைந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்படத்தின் மூலம் அனைத்து பெண்கள் மனதையும் கவர்ந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காக்கா முட்டை, தர்மதுரை, சாமி டூ, செக்கச்சிவந்த வானம், வடச்சென்னை, நம்ம வீட்டு பிள்ளை உட்பட இன்னும் பல திரைப்படங்களில் நடித்து கலக்கி வருகிறார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவர் குடும்ப பாங்காக நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் முதலில் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக தான் தன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து இவருக்கு பல வெற்றி படங்கள் குவிந்த வண்ணம் கிடைத்தது. இவர் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் உட்பட மொழி திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். தற்பொழுது பிரபல முன்னணி நடிகையாக இருந்தாலும் இவர் முதலில் ஹரிஷ் கல்யாணுடன் நீச்சல் குளத்தில் கும்மாளம் போடுவது போல சில காட்சிகள் இணையத்தில் தற்போது வரை வைரலாகியும் வருகின்றன. தற்போதுதான் குடும்பப்பாங்கான வேடங்களில் நடித்து வருகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆரம்ப காலத்தில் நீச்சல் உடையிலேயே நடித்துள்ளார். இவர் அறிமுகமான படத்திலேயே நீச்சல் உடையில் சில காட்சிகளிலும் நடித்துள்ளார். அந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகியும் வருகின்றன. இதனை பார்த்த இவருடைய ரசிகர்கள் ஷாக்காகிதான் போனார்கள். இந்நிலையில் சமீபத்தில் துபாய் சென்றிருந்த அம்மணி அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதிலும் முட்டிக்கு மேல் ஏறிய குட்டியான கவுன் அணிந்து கொண்டு போஸ் கொடுத்துள்ள இவரை பார்த்த ரசிகர்கள் ஒரிஜினல் நாட்டுக்கட்டனா நீதான் நாட்டுக்கட்ட அப்படின்னு சரியான ஒரு காட்டு தேக்குன்னு வர்ணித்து வருகிறார்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.